Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். 7 பேபி சோப்ஸோட பிஹெச் வேலையை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் சொன்ன சோப்லேருந்து செலக்டிவாக எடுத்து நான் 7 சோப்ஸ் வந்து பிஹெச் வேலையை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் லைவாக. இது வந்து வெறும் பேபிஸ்க்கு மட்டும் இல்லை, நிறைய அடல்ட்ஸ் கூட நம்ம பேபி சோப்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் என்னோட ஒப்பீனியன் அண்ட் ஒவ்வொரு சோப்பை பற்றி நான் என்ன யோசிக்கிறேன், அதோட இன்க்ரீடியன்ஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களோட பேபிஸ்க்கு வந்து எது செட் ஆகும் அப்படின்றது. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஆல்ரெடி நிறைய சோப்ஸோட பிஹெச் வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு வீடியோவாக. அந்த வீடியோஸோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் எல்லா சோப்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் 7 சோப் இருக்குது. இந்த 7 சோப்புமே ஸ்கின் ஒயிட்னிங்காக கிடையாது. இது யூஸ் பண்ணுறதுனால பேபிஸோட ஸ்கின் கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா, ஒயிட்டன் ஆகுமா, ஃபேர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சோப் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் மட்டும்தான். நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸசிவ் ஆயில், டர்ட், டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணோம், அவ்வளோதான். ஃபேர்னஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஜஸ்ட் வந்து வாஷ் ஆஃப் ப்ராடக்ட். வாஷ் ஆஃப் ப்ராடக்ட்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணிவிடுவோம். ஸோ வாஷ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபேர்னஸ்லாம் கொடுக்கவே கொடுக்காது. சப்போஸ் நீங்கள் க்ரீம் மாதிரி ஏதாவது ஹோல்டே நீங்கள் ஃபேஸில் வச்சுருக்கீங்கன்னா அதுவே நம்மளுக்கு வந்து ஸ்கின் ஒயிட்டன் ஆகுமான்றது டவுட்டு தான். இது வந்து வாஷ் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கண்டிப்பாக என்னால் போய் சொல்ல முடியாது இது வந்து இது யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து ரொம்ப ஃபேர் ஆகிடுவீங்க அப்படிலாம் கிடையாது. பேபிஸோட கலர் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் இது கிளென்சிங் ஏஜென்ட் மட்டும்தான். பேபிஸோட ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லா பேபிஸ்க்கும் ஒரே சோப் வந்து சூட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது பேபிஸோட காலில் வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள். அலர்ஜி, இச்சிங், ஏதாவது ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கா, இல்லை பிம்பிள் மாதிரி ஏதாவது பேபிஸ்க்கு வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த சோப் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். பேபிஸோட சோப் நீங்கள் சூஸ் பண்ணும்போது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதில் கலர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேபி சோப்ஸில் வந்து பெர்ஃப்யூம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா சில பேபிஸ்க்கு வந்து பெர்ஃப்யூம்ஸ் வந்து ஒத்துக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கலர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் முக்கியமாக இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த சோப்லனா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ஸ்கின்னுக்கு சேஃபாக இருக்கிற கெமிக்கல்ஸ் இருக்கிற சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நான் டிஸ்பிளேயில் வந்து எது ஹார்ஷான கெமிக்கல்ஸ்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். பிஹெச் வேல்யூ கண்டிப்பாக செக் பண்ணணும். 4.5 to 6 இருக்கணும். ஸ்கின்னோட பிஹெச் வேல்யூ பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஹெல்த்தியான ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண முடியும். 7க்கு மேலே போச்சு அப்படின்னா ஆல்கலைன் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரெகுலராக பேபிஸ்க்கு கொடுக்கும்போது பேபிஸோட ஸ்கின் வந்து ரொம்ப ரஃபாக, ட்ரையாக, டேமேஜாக இருக்கும். அதுவும் பிறந்ததுலேருந்தே நம்ம வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணோன்னா பெருசாகும் போது அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கடைசியாக வந்து சில சோப்ஸ் வந்து கண்ணில் பட்டா எரியும். நம்ம பேபிஸ்க்கு வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது கண்ணு திறந்தா எரியும். இப்போ நம்மலாம் கண்ணை டைட்டாக மூடிப்போம். ஸோ அந்த கண் எரிச்சல் இருக்கு, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பேபிஸ்க்கு சொல்ல தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு பேர்ன் ஆகாத மாதிரி இருக்கிற அந்த சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன எல்லா கிரைட்டீரியாஸும் ஒரு சோப் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னா அது ஒரு பெர்ஃபெக்டான சோப்பாக இருக்க முடியும். ஸோ வாங்க நம்ம ஒவ்வொரு சோப்போட பிஹெச் வேல்யூ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லா சோப்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயா எக்ஸ்ட்ரா மாய்ஸ்டரைசிங் சோப். இதில் ஃப்ரண்ட்டில் வந்து இதில் ஆலோவேரா ஜெல் இருக்குது, ஆலிவ் ஆயில் இருக்குது, மில்க் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து கிளினிக்கலி டெஸ்டட், ரொம்ப ஜென்டில், சேஃபாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எப்போவுமே இவங்க வந்து நிறைய விஷயம் கிளைம் பண்ணுவாங்க, பட் அது உண்மையான்றது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதோட பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம் இதோட ப்ரைஸ் தான், ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது. இதோட நெகட்டிவாக நான் பார்க்குற விஷயம் இதில் வந்து ஸ்மெல் இருக்குது. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க. அதே நேரத்தில் இது கண்ணில் படும்போது கண்ணில் வந்து எரிச்சல் இருக்குது. இதோட பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. ஆல்கலின் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம பேபிஸோட ஸ்கின் வந்து ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது டவ் பேபி சோப். இதில் ஃப்ரண்ட்டில் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இது சென்சிட்டிவ் கேர்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாத்திங் பார் சொல்லியிருக்காங்க. ஸோ சோப் வேறு, பார் வேறு, நல்லா மாய்ஸ்டாக இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாரபென், டைஸ் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம் ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ எல்லாராலையும் வாங்க முடியும். அண்ட் பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்குது, 5.5 இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஆயில் அதை எடுக்காது, ட்ரை ஆகாது. சோப்போட நெகட்டிவாக நான் பார்க்குற விஷயம் இதில் வந்து பர்ஃப்யூம் சேர்த்துருக்காங்க, கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தேர்ட் நம்ம பார்க்க போகிற சோப் செபமெட் கிளென்சிங் பார் சோப் தான். இதோட பிஹெச் வேல்யூ அவங்க ஃப்ரண்ட்லேயே 5.5 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். இதோட பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம் பார்த்திங்கன்னா பிஹெச் வேல்யூ 5.5 இருக்குது. ஸோ பேலன்சிங்காக இருக்குது.
அண்ட் இது வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் ஸ்கின்னுக்கு. இதில் ஹார்ஷான கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. இதோட நெகட்டிவான பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் பர்ஃப்யூம் வந்து கடைசியாக சேர்த்துருக்காங்க. ஸோ மைல்டாக தான் இருக்குது ஸ்மெல், இருந்தாலும் இதில் பர்ஃப்யூம் வந்து அவங்க சேர்த்துருக்காங்க. அண்ட் செகண்ட் நெகட்டிவான பார்க்குற விஷயம், இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கண்டிப்பாக இது அஃபோர்டபுள் கிடையாது. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இது வந்து நுரை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும், அது ரொம்பவே நல்லது தான். பட் நிறைய பேருக்கு நுரை வந்து அதிகமாக இருந்தால் தான் ஒரு வாஷ் பண்ண ஃபீல் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி நுரை அதிகமாக வரது பிடிக்கும்னா இது வந்து பிடிக்காது உங்களுக்கு, இது லெஸ் ஃபோமிங் தான் இருக்கும். ஸோ இது வந்து இம்போர்ட்டடுன்றதுனால நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஈவன் நான் வச்சுருக்கிறதுமே ஃபேக் தான், எல்லோ கலரில் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோப்போட கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க, அமேசானை வாங்குறத விட நீங்கள் அப்போலோவில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புவர் பேக்கேஜிங் தான், உள்ளே வந்து அந்த கவர் கூட இல்லாமல் அப்படியே வெறும் சோப் மட்டும் இருக்குது. சோப் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண கொஞ்சம் சாகி ஆகிடுது. ஸோ ஒரு கொல கொலன்னு இருக்கும் கம் மாதிரி. ஸோ நீங்கள் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வைங்க அந்த ட்ரேயில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செட்டஃபில் பேபி சோப். இவங்க ஃப்ரெண்ட் சைடில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணலாம். என்ரிச்ட் வித் ஷியா பட்டர், ஆலிவ் ஆயில், அவகேடோ ஆயில், சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டரைஸ்டு ஸ்கின், இதில் வந்து இரிட்டேஷன் இருக்காது, பாரபன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, ஸோ 5.5 இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சோப்பில் எனக்கு பிடிக்காத விஷயம் பார்த்திங்கன்னா, இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ 200 ரூபீஸ் வந்து சிலருக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சிலருக்கு அது அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 200 ரூபீஸ் ஓகேனா நீங்கள் இதை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து கண்ணில் பட்டால் வந்து கண் எரியுது. ஸோ நீங்கள் வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணும்போது கண்ணில் படாமல் தான் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த சோப் வந்து ரொம்ப குயிக்காக கரையிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து சோப்பை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டில் வச்சுக்கோங்க, தண்ணி இருக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் எனக்கு இன்னொரு ஒரு பிடிக்காத விஷயம் பார்த்திங்கன்னா, இன்க்ரீடியன்ஸ் வந்து அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்காங்க, இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தேவையே கிடையாது. ஸோ அதிகமானது சேர்க்கும் போது நம்ம பேபிஸோட ஸ்கின் வந்து ட்ரை ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெர்மாடியூ பேபி சோப். இதோட பிஹெச் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பிஹெச் வேல்யூ 8 இருக்குது, 7 மேலே இருக்குது. ஸோ நம்ம இது ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம பேபிஸோட ஸ்கின் வந்து ட்ரை ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து இதுலேயும் பர்ஃப்யூம் சேர்த்துருக்காங்க, பர்ஃப்யூம் தேவையே இல்லை. சோப்போட ப்ரைஸ் 190 ரூபீஸ் வரும். சிக்ஸ்த்து நம்ம பார்க்க போகிறது ஹிமாலயாவில் இன்னொரு ஒரு வேரியேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து மாய்ஸ்டரைசிங், இது வந்து ஜென்டில் பேபி சோப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாரபென்ஸ், அனிமல் ஃபேட், சிந்தட்டிக் கலர்ஸ்லாம் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சேஃப், ரிசர்ச்ட் அண்ட் ஜென்டலாக இருக்கும், டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கிளினிக்கலி டெஸ்டடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பாசிட்டிவான பார்க்குற விஷயம் வந்து இது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது, ப்ரைஸ் வந்து நம்ம எல்லாராலையும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. சோப்போட நெகட்டிவாக நான் பார்க்குற விஷயம், இதோட பிஹெச் வேல்யூ 8 இருக்குது, 7 மேலே இருக்குது. ஸோ நம்ம ரெகுலர் பேசிஸில் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ட்ரை ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் இது வந்து கண்ணில் படும்போது கண் எரிச்சல் இருக்குது. ஸோ நீங்கள் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், ஸ்மெல்லுமே அதிகமாக இருக்குது, பிஹெச் வந்து பேலன்சிங்காக இல்லை. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டெடிபார் சோப் தான். நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படி இந்த சோப்பில் என்ன தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த சோப்போட பிஹெச் வேல்யூ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோப்போட பாசிட்டிவாக நான் பார்க்குற விஷயம், இதோட பிஹெச் வேல்யூ 5.5 இருக்குது. ஸோ பேலன்சிங்காக இருக்குது, இது யூஸ் பண்ணுறதுனால ட்ரை ஆகாது, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இதோட நெகட்டிவாக நான் பார்க்குற விஷயம் பார்த்திங்கன்னா, இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது நான் சொல்லுவேன். 175 ரூபீஸ் வரும்னு நினைக்கிறேன், 75 கிராம்ஸ் உங்களுக்கு. அண்ட் இதில் பர்ஃப்யூம் சேர்த்துருக்காங்க, ஸோ ஸ்மெல் இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து கண்ணில் படும்போது கண் எரிச்சலும் இருக்குது. இது ரொம்ப சீக்கிரமாகவே கரைஞ்சி போயிடுது, அதே நேரத்தில் கம் மாதிரி ஆகிடுது கொஞ்சம் தண்ணி படப்பட. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போதும் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அந்த ட்ரேயில் வச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு கொஞ்ச நாள் வந்து அந்த சோப் நம்ம யூஸ் பண்ண முடியும், இல்லைனா ஒரு வாரம் கூட வராது போல், ரொம்ப சீக்கிரமாகவே கரைஞ்சிடும். இன்னைக்கு வீடியோவில் 7 பேபி சோப்ஸோட பிஹெச் வேல்யூ நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணோம். ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்த சோப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நான் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எந்த சோப்புமே உங்களுக்கு சூட் ஆகலைன்னா பேபிஸ்க்கு வந்து நீங்கள் பாத் பவுடர் ட்ரை பண்ணலாம், அது ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.